Welcome to my channel, all updates for you. First time channel koravanga marakama subscribe panikonga. Indha video la pathina anna university regulation 2021 kana important updates da vandu paakaporum. So first pathina engalukku vandu exam online mode ah offline mode ah indha mari vandu ketitirundinga. So ungalkana exam pathina offline mode da. Exam timing pathale ungalku theriyum 10 to 1 nu solli kuduthirukanga. So adu offline exam adha physical mode exam kana timing da. In case adu ungalku online exam ah 9:30 to 12:30 irundhirukum. So na ella college layume ketu confirm panitte ungalku pathina ஆஃப்லைன் எக்ஸாம் தான் வந்து நடக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் ஹால் டிக்கெட்லேயே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ப்ராக்டிகல் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலேயே வந்து தியரி சப்ஜெக்ட்ஸ்க்கு சென்டர் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்க காலேஜ் ரெண்டு மூணு காலேஜ் ஒன்றா சேர்த்து ஒரு சென்டராக வந்து போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபிசிக்கல் மோட் எக்ஸாம் இருக்கிறதுனால தான் வந்து சென்டர்லாம் நிறைய அலாட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு மூணு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேர்த்து ஒரு காலேஜில் எக்ஸாம் நடக்குது. அந்த மாதிரி வந்து சென்டர்ஸ் வந்து பிரித்து போட்டிருக்காங்க. ஸோ கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் எக்ஸாம் தான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் கன்ஃபியூஷனில் டெய்லி வந்து கேட்டுட்ருந்தீங்க எங்களுக்கு வந்து ஆஃப்லைன் எக்ஸாமோ ஆன்லைன் எக்ஸாமா எந்த மோடு ஆன்லைனுக்கு சான்ஸ் இருக்கா இந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு ஆஃப்லைன் மோட் எக்ஸாம் தான். ஸோ எக்ஸாமுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் 2021 மார்க் அலாட்மெண்ட்டில் வந்து நிறைய வந்து கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து எவ்வளோ எடுத்தால் பாஸு, எங்களுக்கு வந்து இன்டர்னல் எவ்வளோ, எக்ஸ்டர்னல் எவ்வளோ, நாங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க. யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் 2021க்கான பெரிய ஒரு PDF வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. தியரி எக்ஸாம்ஸை பொறுத்தவரையும் 60-40 பேட்டர்ன் தான் வந்து ஃபாலோ ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கு தான் வந்து எக்ஸாம் எழுதுவீங்க, அதை வந்து 60 மார்க்குக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு இன்டர்னல் மார்க் பார்த்தீங்கன்னா 40. ஸோ வந்து 60-40 பேட்டர்ன் தான் வந்து ஃபாலோ ஆகுது. 100 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதி அதை 60 கன்வெர்ட் பண்ணி இன்டர்னலில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வந்து ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தியரி எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. இதே ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஆல்ரெடி எழுதியிருப்பீங்க, அதுவும் வந்து 60-40 தான் வந்து ஃபாலோ ஆகும். இன்டர்னல் வந்து 60, எக்ஸ்டர்னல் வந்து 40, அப்படியே வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. பாஸ் பர்சன்டேஜ் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ஸோ நான் காலேஜில் கேட்டப்போ அவங்க சொன்னது யூஜிக்கு வந்து 45 எடுத்தால் பாஸ், பிஜிக்கு வந்து 50 எடுத்தால் பாஸ், அதாவது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரெண்டையும் சேர்த்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் வந்து ரெகுலேஷன் 2021க்கு கொடுத்துருக்காங்க. பெரிய PDFஏ வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஓ கிரேட் இருக்கும், ஏ ப்ளஸ் இருக்கும், ஏ பி ப்ளஸ் பி சி அதுவரை வந்து உங்களுக்கு கிரேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஆரியனா நீங்கள் வந்து அரியர், அதே மாதிரி எஸ்சினா உங்களுக்கு அட்டனன்ஸ் ப்ராப்ளம், டபிள்யூனா வித்ட்ராவல், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் கிரேட் பார்த்தீங்கன்னா ஓ கிரேட் தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரெகுலேஷன் 2021 வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. காலேஜஸில் வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் கொடுத்துருப்பாங்க, அந்த தியரி எக்ஸாம் பக்கத்துலேயே வந்து சென்டர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யூனிவர்ஸில் வந்து ஆல்ரெடி வந்து தியரி எக்ஸாமுக்கு வந்து டைம் டேபிள் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. சொன்ன டைமில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது அப்டேட் கிடைச்சாலும் இமீடியட்டாக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.